ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டோட லன்ச் மெனு எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த லன்ச் மெனு வந்து தை அமாவாசை அப்புறம் வந்து விரத நாட்கள் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி லன்ச் மெனு தான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் வந்து கொஞ்சம் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்லோட் பண்ணது எல்லாத்தையும் நான் வந்து இதை எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கலை. அதனால் இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணணுங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஒவ்வொரு டிஷ்ஷோட லிங்க்கையும் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம இதுக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் வந்து விரத நாட்களில் இது எல்லாத்தையுமே செய்வாங்க. இது அதுவும் இது குறிப்பாக தை அமாவாசைங்கிறனால இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்பளம் பொரிச்சிருக்காங்க. அப்புறம் செட்டிநாடில் ரொம்ப ஃபேமஸான அரிசி பாயசம் செஞ்சுருக்காங்க. அந்த அரிசி பாயசம் வந்து நான் இன்னும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணலை. நான் உங்களுக்கு சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு வந்து இதை நான் காமிக்கிறேன், பட் சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுறேன். அண்டு செகண்ட் வந்து பலாக்காய் குருமா வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி இது வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், செட்டிநாடு குருமா எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து கருணைக்கிழங்கு குழம்பு. விரதத்துக்கு வந்து கருணைக்கிழங்கு குழம்பு வந்து எப்போவுமே வைப்பாங்க எங்கள் வீட்டில். இதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும். அப்புறம் வந்து காய்கறின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாழைக்காய் வறுவல். இது வந்து செட்டிநாட்டில் வந்து எந்த ஒரு கல்யாண ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி இந்த வாழைக்காய் வறுவல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதோட ரெசிபியும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுவேன். எடிட்டிங் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்து ரசம் வச்சுருக்காங்க. ரசம் ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது வந்து சுண்டக்காய் பச்சடி. சுண்டக்காய் வந்து பருப்பில் போட்டு இந்த மாதிரி பச்சடி செய்வாங்க. துவரம் பருப்பில் போட்டு பச்சடி செய்வாங்க. இதோட லிங்க் வந்து நான் கொடுக்கலை, ஏன்னா அது வந்து நான் அப்லோட் பண்ணலை. அப்புறம் பாகக்காய் வறுவல். இது ரெண்டையுமே வந்து நான் இன்னும் அப்லோட் பண்ணலை, நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுறேன். நான் இதில் அப்லோட் பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா பாகக்காய் வறுவல், சுண்டக்காய் பச்சடி, அப்புறம் வந்து வாழைக்காய் வறுவல். இந்த மூணு காய்கறி டிஷ்ஷும் நான் அப்லோட் பண்ணலை. அண்ட் கூடவே அரிசி பாயசமும் அப்லோட் பண்ணலை. நான் அதை வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். மற்றதுக்கெல்லாம் வந்து நான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் சொல்லணுன்னா வந்து எங்கள் வீட்டில் விரதத்துக்கு எல்லா நாளும் இந்த மாதிரி தான் சமைப்பாங்க. அதுவும் இது குறிப்பாக தை அமாவாசைக்கு சமைச்சிருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் எங்கள் வீட்டோட லன்ச் மெனு எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்காண்டி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த ரெசிபியும் கேட்டிருந்தாங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்காக நான் எல்லாம் எப்படி இருக்குன்னு பக்கத்தில் காமிக்கிறேன். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் செட்டிநாடில் பண்ணுறது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.